ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஸ்பெஷலான ஒரு மசாலாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுடுங்க நீங்கள் நினச்ச போதெல்லாம் சிக்கனை ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமான முறையில் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு அசத்தலாம் எங்கள் சேனலை நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாலு வெங்காயம் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு ஸ்பூன் ஒரு கையளவு புதினா இலை ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கிலோ சிக்கன் நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த நான்வெஜ் சமைச்சாலும் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா வித கவிச்சி சுமலுமே அடிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கனை தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு செய்கிறதில் ரொம்பவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அதே டைமில் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அளவுக்கு நீங்கள் லெக் பீஸில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுடலாம் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டால் போதும் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது நீங்கள் அதிகமாக விசில் விற்க வேண்டாம் ஓகே இப்போ அது தனியாக ரெடியாகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்பூன் மிளக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் ஒரு கிலோ சிக்கன் சமைக்க போகிறேன் அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் மசாலா ரெடி பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி நிறையா கூட நீங்கள் அரைச்சி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பெல்லாம் சிக்கன் செய்கிறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைக்கலாம் வானல் வச்சுக்கோங்க வானல் வச்சுக்கிட்டு ரெண்டு குழிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் ஓகே பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நாலு வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நான்வெஜ்ஜு சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் எப்போதுமே அதை சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் விட்டா போதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் தனி தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து புதினா இலையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் புதினா இலையை நீங்கள் அளவாக சேர்த்துக்கிட்டா போதும் ஓகே இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நமக்கு தேவையான மசாலா கிரேவி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குக்கரில் தனியாக வேக வச்சோம் இல்லையா அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா வந்திருக்கு ஒரு விசிலுக்கு மேலே நீங்கள் விட வேண்டாம் இந்த லெக் பீஸ் எல்லாம் நல்லா வேகணுன்றதுக்காக தான் ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துருக்கோம் சிக்கன் நல்லா கரெக்டாக வந்திருக்கு இதை ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிரேவியில் இந்த சிக்கனை போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஆட் ஆகும் ஒரு டம்ளர் சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்பையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ரெடியாக அரைச்சி எடுத்துக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் இதுதான் பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை சேர்த்தாதான் இதோடைய ஃப்ளேவரே வேறு லெவலுக்கு போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சுடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை ரொம்ப தூக்கலாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குது கண்டிப்பாக இந்த சிக்கன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா மறந்துடாதீங்க தனியாக நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன்னு நம்புகிறோம் ஓகே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையே தூவிட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளான மெத்தடில் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்